ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய கூகுள் டிரைவில் இருந்து எதனா டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், அதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக, மற்றவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு லிங்க்கை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அந்த லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு வரும். அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பண்ண முடியாது. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த லிங்க்கை அவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணும்போது எப்படி டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அது போல் யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்ட்டு சென்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க டவுன்லோட் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ண வைக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல்ஸ்க்குள்ளே போயிடுறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்லாம் வச்சிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுறேன். சைடில் 3 டாட் இருக்குது, அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். சைடில் 3 டாட் இருக்கு பாருங்கள். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆக்சஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மேனேஜ் ஆக்சஸ், மேனேஜ் ஆக்சஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஆக்சஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் ஜென்ரல் ஆக்சஸ் சொல்லிட்டு இருக்கும். இதில் போட்டு ரெஸ்ட்ரிக்டட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் அதுக்கு கீழே சேஞ்ச் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேரோ மாதிரி போது பாருங்க, குறி, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட்ரிக்டடை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ரெஸ்ட்ரிக்டடில் செலக்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோட்டோவோட லிங்காக இருந்தாலும் சரி, வீடியோட லிங்காக இருந்தாலும் சரி, எதனா ஆப்போட லிங்காக இருந்தாலும் சரி, எனி டாக்குமெண்ட் ஃபைல்ஸோட லிங்க்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அதை மற்றவங்க கிளிக் பண்ணி உள்ளே போனாங்க அப்படின்னா யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு வரும். ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த ரெக்வஸ்ட்டை அவங்க நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணால் தான் அவங்க வந்து அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எப்படி அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அது எப்படி அந்த ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய எனி ஒன் வித் த லிங்க், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் தான் யார் வேணால் அந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்டில் வச்சிருந்தால் யாருமே உங்களுடைய ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்ககிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து எனி ஒன் வித் த லிங்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எனி ஒன் வித் த லிங்க் சொல்லிட்டு வருது பாருங்க. ஓகே, இப்போ நான் டோட்டலாக பேக் வந்துடுறேன். பேக் வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு இது போல் ஐக்கான் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனி ஒன் வித் த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் ஃபைலை யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்போட லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது போல் உங்களுடைய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், எது வேணால் அதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எதனா அதர் சோசியல் மீடியா மூலமாக கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அந்த சாட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஷேர் கொடுத்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டேன். செகண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போது அந்த மெசேஜ் வந்து வந்துடுச்சு, அந்த லிங்க் வந்து வந்துடுச்சு, அந்த சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சாட்டை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் கூகுள் குரோம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோமை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே போயிடுச்சு. யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு வரல, அது ரெஸ்ட்ரிக்டில் இருந்தால் யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டில் இருந்து யூ நீட் ஆக்சஸ் சொல்லிட்டு வருது அப்படின்னா நீங்கள் எப்படி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறது, அவங்க எப்படி ரெக்வஸ்ட்டை அப்ரூவ்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எண்டு ஸ்க்ரீன்லேயே வருது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.